எல்லாருக்கும் வணக்கம். தமிழனுக்கு பெருமை, தமிழ் சினிமாவுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. ஒரு உண்மையான கதாநாயகனாக இன்னைக்கு மணிரத்னம் அவர்கள் திகழ்கிறார்கள். அப்கோர்ஸ் அமரர் கல்கி அவர்களின் கதை இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலே மெய் மறந்து இவ்வளோ பிரமாதமாக ஒரு படம் இந்த கதையை சொல்ல முடியும் அப்படிங்கிறது நிரூபிச்சு காட்டுட்டாரு. அதாவது அமரர் கல்கி அவர்கள் எழுதின பொன்னியின் செல்வம் அவரது, இது மணிரத்னம் பொன்னியின் செல்வம். அவருடைய விஷன், அவருடைய எப்படி ஒரு கேரக்டரா பார்த்தாரு. இதுல வந்து என்ன, எனக்கு வந்து கேரக்டர்ஸ் யாருமே தெரியல. எனக்கு எல்லாமே அந்த கதாபாத்திரம், அந்த கதை அப்படியே ஒன்றி போய் அப்படியே போயிட்டு இருந்தது. இட் இஸ் அ நோட் டு மிஸ்டர் மணிரத்னம் சார், பிரில்லியன்ஸ். ஹி இஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். ஆஃப்கோர்ஸ் இதுல எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். முக்கியமாக ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள், ரவிவர்மன் அவர்கள், தோட்டாதரணி அவர்கள், இது மாதிரி எவ்வளோ பேர் இதில் பாடுபட்டிருக்காங்க, அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த கதாபாத்திரத்தில் வந்த அனைவரும், குறிப்பாக என் கணவரை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ அழகாக இருந்தார். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படத்தில் நடித்த அனைவரும், ஃப்ரம் விக்ரம் டு கார்த்தி டு ஜெயம் ரவி டு த்ரிஷா, அண்ட் ஆஃப்கோர்ஸ் த பியூட்டிஃபுல் ஐஸ்வர்யா ராய் பச்சன், பிரபு, ஜெயராம், விக்ரம் பிரபு, எல்லாருப்பா ஒரு படையே இருந்தது. பார்த்திபன் யாராவது விட்டனா விடல, பிரம்மாதமாக எல்லாரும் அந்த வேடு, அந்த விமனோட கேரக்டர்ஸ் எவ்வளோ அழகா அவங்க கால்குலேட் பண்ணி எப்படி எல்லாரையுமே ஆட்டி படைக்கிறாங்கிறது, அரசியல்ங்கிறது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ அழகா இந்த கதைக்குள்ள கொண்டு வந்து, அதாவது இந்த சாம்ராஜ்யத்துக்காக இவ்வளவு போராட்டம் நடந்திருக்கிறது, அதாவது இவ்வளோ இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், இவ்வளவு பெரிய பேலஸஸ், இவ்வளவு பெரிய போர் வீரர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். இதெல்லாம் எங்களுக்கு எடுத்து காட்டி, எஸ் வி ஹாவ் அ வெரி ரிச் ஹிஸ்டரி, அது என்ன ஏதுங்கிறதுக்கு அந்த சர்ச்சைக்கே நான் போல, பட் வி ஷுட் செலிப்ரேட் அவர் ஹிஸ்டரி, வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் அவர் ஹிஸ்டரி. தேங்க்யூ சோ மச் மணி சார், தேங்க்யூ ஃபார் திஸ். எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையாக இந்த படத்தை பார்க்கறேன். நான் ஏற்கனவே நாகர்கோயில தான் இந்த படத்தை ஒரு அரை மணி நேரம் பார்த்திருப்பேன். நான் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தனால இந்த படத்தை வந்து நான் வந்து பார்க்க முடியல, இங்கேயும் வர முடியல. மிகப்பெரிய வெற்றி படமாக்கி உங்க அனைவருக்கும் முதல்ல நன்றி சொல்லப்படப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் இந்த படத்தை முழுமையா நான் பாக்குறேன், தப்பிகளை பார்த்திருக்கேன், படப்பிடிப்புல பார்த்திருக்கேன். ஆனா இந்த பிரம்மாண்டமான பிரமிப்பை இன்றுதான் நான் வந்து ஐமேக்ஸ் தியேட்டர்ல பார்க்கும் போது, குடும்பம் நண்பர்கள் எல்லாமே குடும்பம் அந்த அளவுக்கு உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது வந்து முதல்ல வந்து மணிரத்னம் சாருக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லணும். இப்போ மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு பாத்திரத்தையும் அது செலக்ட் பண்ணி இவங்க அதை கேரக்டரை பண்ண முடியுன்ற நம்பிக்கை அவங்க இருந்திருக்கு. அதில் யாருமே சொல்ல போல எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். டெக்னீஷியன் சரி, நடிகர்களும் சரி, பிஹைண்ட் த கேமரா, இட் பண்ணுற த கேமரா, எல்லாரும் அந்த அவங்க சொன்ன மாதிரி all the women are looking beautiful. Aishwarya Pramadam irukanga, Trisha, Aishwarya Lakshmi, every ellarkume oru part irukku romba sirappa. Part 2 eppa varunu kaathirukanga. Na kochilla padapidippu sendu varumbodhu ennude vande airport la paakravanga ketanga, naanga tamil la paathom, idhu puriyalana malayalam poi paathonanga. Appuna oru padathai pala moliyil paarkindra oru soolai uruvaakiya perumai vande manirathan sir irukanga. Alla romba romba nandri, idha nadicha ellarkum meetum ennude vaazhthukal. மிகப்பெரிய முயற்சி, இந்த முயற்சியில முதல்ல இருக்கிறதே பெரிய விஷயம். இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை எடுத்து புத்தகத்தை படித்தவர்கள், நாவல படித்தவங்க, இது எப்போது திரைக்காவியமாக வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது சிறந்த விருந்து. அதான் நான் சொல்ல முடியும். எனக்கு இந்த பெரிய கேரக்டர் பிவட்டல் ரோல், பெரிய பழுவேற்றையர் அந்த பாத்திரத்தை கொடுத்து, அந்த பாத்திரத்தில் வந்து
இங்கே கம்பீரமாக காட்சி அளிக்க வைத்த மணிசார் அவர்களுக்கும் ரவிவர்மன் கேமரா அவர்களுக்கும், இதில் வந்து ஏரமோட மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து இட்ஸ் எ வெரி பிக் டீம் ஒர்க். அந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப் இஸ் மணிரத்னம். அண்ட் ஒன்ஸ் அகைன் குடோஸ் டு மணிரத்னம் சார். சென்னையில் இருந்தேன், அதுக்கப்புறம் படப்பிடிப்பு போயிட்டேன். அந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணும் போதுதான் பேசிக்கா நான் உண்மையில உங்களுக்கு சந்திக்கும் போது கூட சொன்னேன், இப்ப நான் வந்து லிஸ்டே கொடுத்தாங்க, நாங்கள் வரிசையா படம் பண்ணது பேக் டு பேக் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த படத்துல இருந்து படப்பிடிப்பு எப்படி ஒப்புக்கொண்ட காரணத்தினால் அந்த ப்ரொமோஷனுக்கு ஒரு 7 நாள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும் அதை நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அது முடியாம போறது அது அவங்க மேலேயும் குறையில, என் மேலேயும் குறை சொல்ல முடியாது. நான் மணிசாரே சொன்னேன், நீ படம் பார்த்துற சார்னு எல்லாரையும் சந்திச்சிருப்பேன்னு சொன்னேன். அதனால ப்ரொமோஷன்ஸ் கூப்பிடுறாங்க கூப்பிடலன்னு, இந்த படம் ஒரு சிறந்த படம் அதுல இருந்திருக்கோம். எங்கேயாச்சும் இருந்தா கூட இந்த படத்தை வாழ்த்தி கொண்டே இருக்கிறேன். சந்திக்கிற இடத்துல நான் படத்தை பத்தி பேசுறேன், அதே ஒரு பெரிய ப்ரமோஷன். நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, பெரிய ப்ரமோஷன். நீங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் குடும்ப சகிதமா நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, ரசிகர் மன்றம் கட்சிக்காரர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அது பெரிய சந்தோஷமா இருக்கு. ஐ ஃபீல் திஸ் இஸ் தி கிரேட் ப்ரமோஷன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ பாருங்க, என்னுடைய சொந்தக்காரர்களான பத்திரிகை உலகமே இங்க இருக்குன்ற சொல்ல அவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. அந்த ப்ரொமோஷன் போது எவ்வளவு பேர் இருந்தீங்களோ நாங்க வந்ததுக்கு எவ்வளவு பேர் தான் வந்திருக்கீங்க. சோ திஸ் இஸ் நல்ல ப்ரொமோஷன். அதுல எந்த வருத்தமும் யாருக்கும் இருக்காது, இருக்க முடியாது. அதனால அந்த சர்ச்சைக்கு நான் போவேன். 1790 நான் இந்த சர்ச்சைக்குள்ளே போல அறிக்கை கொடுத்துட்டேன். அந்த அறிக்கை உங்க கையில இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எடுத்துக்கல முக்கியமா வருங்காலத்தை பற்றி, உண்ண உணவு கொடுக்க விட இருக்க இடம், கல்வி சுகாதாரம், கல்வி கேட்ட வேலை, வேலை கேட்ட ஊதியம், தனி மனிதன் வந்து பொருளாதார உயர்வு, இதெல்லாம் வரணும்னா அதுக்கு நம்ம வந்து சிந்திக்கணும். இப்ப அமெரிக்கால வாஷிங்டன்ல வந்து அலிஸ்க்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஏர்கிராப்ட் வந்து கண்டுபிடிச்சு 7 பேர் பயணிச்சிருக்காங்க. இங்கே போகுது, செவ்வாய் கிரகத்துக்கு போறோம், சந்திரமண்டலத்துக்கு போறோம். வைரஸ் வந்துட்டே இருக்கு. இதை தடுப்பதற்காக என்ன ரிசர்ச் பண்ணலாம், மக்களை காப்பாற்றுவதற்காக என்ன மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு குளோபல் வார்மிங் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சிந்திப்போம். மனசுல வந்து இது உண்மையா இல்லையான்னு சொன்னா என்னுடைய தாத்தாவோட தாத்தாவோட தாத்தாவுக்கு எப்படி யாருன்னு தெரியாது, அதுவும் உண்மைதானே. சிறப்பாக இதெல்லாம் மறந்துடுவாங்க, மறக்கடிக்கும். ஏற்படுத்தும் இந்த கதையை படிச்சவங்க இந்த மாதிரி இல்லையே. இப்ப வந்தியத்தேவன் பூங்குழலி போது விவரித்த விதமே வேறு. அது இல்லன்னா அதுக்கு சொல்றதுக்கு ஒரு மணி நேரம் வேணும். அந்த 1 மணி நேரம் வந்தியத்தேவன் பூங்குழலி படகுல போற எடுக்க முடியாதுல்ல. ரஜினி சார் நடிக்கும் ஆசைப்படுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு சீனும் நானும் நடிச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்லல, ஒவ்வொரு சீனும் நீங்க வந்து ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் கம்பீர தோற்றம் எல்லாத்தையும் கெனி சொல்லும் போது எக்காலம் கெனி விக்ரம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. அவ்வளவு தூரம் வந்து இந்த கேரக்டர் பாதிச்சிருக்கு அப்படின்னு த்ரிஷா மெசேஜ் அமைச்சிருந்தாங்க, நதியா பாம்பே இருந்து மெசேஜ் அமைச்சிருந்தாங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்து என்ன பாராட்டிருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்.
பொன்னியின் செல்வன் தமிழ் மொழியில இருக்கிறவங்க வந்து ஒரு கதையை வந்து ஃபுல்லா படிச்சிருக்க வாய்ப்பு இல்ல. So this is a very big effort. இந்த மாதிரி ஒரு சோழ டைனாஸ்டி அப்படின்னு இருந்திருக்கு, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருந்திருக்கு. ஒரு வந்து 1490 வந்து கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு முன்னாடியே 1000 ஆண்டுல இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், பொருளாதார அடிப்படையும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருந்ததை வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த படம் பெருசா வரும் நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் ராஜராஜ சோழன் தமிழன், ஒரு தமிழ் மாமன்னரை பாராட்டுவதுதான் முக்கிய வைப்பு. அவர் என்ன மதம் என்ன ஜாதி பேசிட்டு இருக்கிறது என்ன யூஸ், பயன் கிடையாது. விஜய் சார் வந்து பொன்னு நிதி பாக்கணுமே பாடலை வந்து நான் செட்ல இருக்கும் போதெல்லாம் பாடிட்டே இருந்தேன். அந்த படத்தை அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல, படப்பிடிப்புல இருக்க. இந்து மன்னரா காட்டிருக்கா, அவர் சிவபக்தர் தானே ராஜராஜ சோழன். அது தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப நீங்க நான் தெரியுமா ரெண்டுதான் போக வேண்டியது, பிளீஸ் பேசிட்டு அறிக்கை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் பிரச்சனை இருக்குங்க. ஒரு விஷயம் கௌதமன் என்று சொல்லுவாரு, அப்ப ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இல்லங்க எல்லாருமே பேசு. அவர் சொல்ல தம்பி கேக்குற ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் அப்ப அவர் வந்து பதில் மக்கள் பதில் டெய்லி சொல்ல முடியாது. வாழ்க்கையை வாசல டெய்லி ஒருத்தர் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்க, அதுதான் பதில் சொல்ல முடியுமா? அவங்க கருத்து கருத்து சுதந்திரம் நாடு, இட்ஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. யாரோட கருத்து சொல்ல எல்லா கருத்துக்கும் பதில் கருத்து சொல்ல முடியாது. மன்னிக்கிறேன் சேர பாண்டியர்கள் இல்லவே இல்லையா சார். அரண்மனைகள் வந்து அழிக்கப்பட்டனவா என்பது தெரியும், அதை வேணா ஆராய்ச்சி பண்ண சொல்லலாம். ராஜராஜ சோழன் அரண்மனை எங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னா வைகுண்ட சோழபுரம் பக்கத்துல இருக்கா இல்லையா, இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம தேவை. நான் பள்ளி பருவத்துல என்ன நினைச்சு ஞாபகம் இல்ல. இதெல்லாம் ரிசர்ச் பண்றது தனியா வச்சுக்கோங்க. இது வந்து ரிசர்ச் ப்ரோக்ராம்ல நம்ம வச்சிருக்கோம்ல, காதல் பத்தி, காதல் பத்தி பொலிட்டிக்கல், அப்புறம் வேற எதுவும் பேசுறோம், இது என்ன சேர்த்து ஒரே நிமிஷம் சிறப்பாக்கு I'm not going to be able to do it.
பெரிய திரையில அது முதல் முறையா தமிழ் படம் ஐமேக்ஸ்ல பார்க்கும் போது அதோடைய மகிழ்ச்சியை வேற. நீங்க எல்லாம் நிறைய கேள்வி கேட்கறீங்க, ரொம்ப சந்தோஷம். கருத்துரிமை உள்ள நம்ம எப்படி வந்து என்ன பேசுற ஒரு சமூகம், ஒரு படம் மிகப்பெரிய படம், மிகப்பெரிய முயற்சி, அந்த முயற்சியை பாராட்டி முயற்சி செய்வோம். இந்த இடத்துல